பஞ்சாப் மாநிலத்தில் ராணுவ முகாமில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த இரு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த வனவாசிக்கு அருகே பனங்காடு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ரவி என்பவரின் மகன் கமலேஷ். இவர் கடந்த 2019 ஆண்டில் ராணுவத்தில் சேர்ந்தார். பஞ்சாப் மாநிலம் பதிண்டா பகுதியில் ராணுவ முகாமில் பணிபுரிந்து வந்த நிலையில் நேற்று அங்கு நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 வீரர்கள் உயிரிழந்தனர். அதில் கமலேஷும் ஒருவர். இன்று மாலைக்குள் கமலேஷின் சொந்த ஊரான பனங்காடு கிராமத்திற்கு அவரது உடல் கொண்டுவரப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேபோல் தேனி மாவட்டம் தேவாரத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் ரத்னம் தம்பதியின் மகன் யோகேஷ்குமாரும் பதிண்டா துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். அவரது உடலும் இன்று மாலைக்குள் சொந்த ஊரான மூணாண்டிப்பட்டிக்கு கொண்டுவரப்பட உள்ளது. அந்த விஷயம் ஆர்மி பற்றியெல்லாம் எதுவும் எங்கிட்ட பேச மாட்டான், வீட்டை பற்றி கேட்பான், அந்த மாதிரி தான் ஜென்ரலாக இருக்கும். அதை பற்றிலாம் எங்கிட்ட எதுவும் சொல்லதில்லை. மற்றபடி இப்போ ஒரு 1 வீக்காக கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் அதிகமாக காண்டாக்ட் இல்லாமல் தான் இருந்தான். இப்போ திடீர்னு சொன்னாங்க, என்ன ஏதுன்னு தெரியல. அவங்க தகவல் எதுவும் சொல்லலையா இருந்து இன்னும் வரைக்கும் எப்பயும் சொல்லலை. இருந்தாலும் சீக்கிரமாக இப்போ அனுப்பிச்சி விட்டால் பசங்களாம் வருவாங்க, பார்ப்போம், கொஞ்சம் பார்த்துக்குவோம், ஆதல்காட்சும் பார்த்துக்குவோம். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஆர்மி, அதை தவிர்த்து அவன் அதிகமாக பேச மாட்டான். நம்மள்கிட்ட சொன்னானா ஒன்று ஆர்மியை பற்றி பேசுவான், இல்லைன்னா அவன் ஃபேமிலி பற்றி பேசிக்கிட்டு இருப்பான், அவ்வளோதான்.